ஜப்பான் நிதியுதவியுடன் கடுவளவிலிருந்து கொழும்பு கோட்டை வரை செயற்படும் இலகுரக புகையிரத சேவை திட்டம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 1850 அமெரிக்க டாலர் செலவில் நடைமுறைப்படுத்த உள்ள இத்திட்டம் தொடர்பில் மாநகரங்கள் அபிவிருத்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களுடனான விசேட சந்திப்பு அண்மையில் கொழும்பு வோட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டலில் இடம்பெற்றது. கடந்த வாரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய அமைப்பாளர்கள் 6 பேருக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. பிரபல சிங்கள பாடகர் ரூகாந்த குணதிலக தம்பதனிய அமைப்பாளராகவும், கவிந்த ஜெயவர்தன எம்பி நீர்கொழும்பு அமைப்பாளராகவும், லலித் திசாநாயக அறநாயக அமைப்பாளராகவும், திலின பண்டார தென்னகோன் பாத்ததுமரை அமைப்பாளராகவும், மஞ்சுள பண்டார வாரியப்போல அமைப்பாளராகவும், டிஎம்யூபி விஜயநாயக ஹிரியால அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டனர். துபாய் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாக்கந்துரே மதுஷ் உள்ளிட்ட போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் துபாயில் உள்ள 6 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த வாகனங்கள் அனைத்தும் துபாய் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த வாகனங்கள் கடந்த வாரம் அந்நாட்டு போலீஸ் குழுவினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கைது செய்யப்பட்டோரில் 18 பேரின் இரத்த மாதிரிகளில் போதைப் பொருள் கலந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு பாடகர் அமல் பெரேராவின் மகனான நதீமாலின் இரத்த மாதிரியில் போதைப் பொருள் கலந்திருக்கவில்லை என துபாய் போலீசாரினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டிஏ ராஜபக்ச அருங்காட்சியக நிர்மாணம் தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கு விசேட நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனுக்கள் விசேட நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டது. கடந்த அரசாங்க காலத்தில் மெதமுலனை வீரக்கட்டிய பிரதேசத்தில் டிஏ ராஜபக்ச ஞாபகார்த்த அருங்காட்சியகம் நிர்மாணிப்பது தொடர்பில் காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் 39.9 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறைகேடாக செலவிட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கோத்தாபய ராஜபக்ச உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக பொது வளங்கள் சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரினால் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக தலைவர் மாக்கந்துரே மதுஷ் மற்றும் பிரபல பாடகர் அமல் பெரேரா ஆகிய இருவருடனும் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலகடி சில்வா எவ்வாறான தொடர்பை பேணி வந்தார் என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சர்வதேச போலீசாரின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாக சிஐடியினர் கடந்த வாரம் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தனர். உயர்தர மாணவர்களுக்கு டெப் கணனிகளை வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உயர்தர வகுப்புகள் நடத்தப்படும் 1AB வகையான 1029 பாடசாலைகளில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்தார். தற்போது நிலவும் சர்வதேச பெட்ரோலிய விலைக்கு அமைய 1 லிட்டர் டீசலின் விலையை 9.59 ரூபாய் அதிகரிக்க வேண்டியதாக உள்ள போதிலும் பொதுமக்கள் மற்றும் பிரதான துறைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் டீசல் விலையை ₹4 மாத்திரம் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்திருந்தது. அதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோல் ஒக்டேன் 92.123 ₹129 பெட்ரோல் ஒக்டேன் 95.147 ₹152.5 ஒட்டோ டீசல் ₹99 ₹103.4 சூப்பர் டீசல் ₹118 ₹126.8 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாணவி ஒருவரை தரம் ஒன்றிற்கு சேர்ப்பது தொடர்பில் 1 லட்சம் ரூபாயை இலஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பில் காலி அனுலா தேவி பாலிகா வித்யாலய அதிபர் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். மெக்சிகோவின் போதைப் பொருள் மன்னனாக கருதப்படும் எல்சாபோ குஸ்மானிற்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவர் குற்றவாளி என அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2016 ஜனவரி மாதம் எல்சாபோ கைது செய்யப்பட்டதோடு 10 அடிப்படை குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 61 வயதான எல்சாபோ போதைப் பொருள் வர்த்தகம் மூலம் பெருமளவிலான சொத்துக்களை ஈட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தன. 2009 ஃபோர்ப்ஸ் சஞ்சியை வெளியிட்ட பணக்காரர் பட்டியலில் அவர் 701வது இடத்தை வைக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒஸ்கார் விருதுகளுக்கான பரிந்துரைகள் அடங்கிய பெயர் பட்டியல் கடந்த வாரம் வெளியிடப்பட்டுள்ளது. திரைப்படங்கள் தொடர்பான உயரிய விருதுகள் அடங்கிய 91வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழா எதிர்வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. கடந்த வாரம் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரதேசமான காஷ்மீரில் இந்தியாவின் விசேட போலீஸ் படையணி பஸ் ஒன்றை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. தீவிரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதலில் 40 போலீசார் மரணமடைந்தனர்.
இணைந்தனர். ஜாயிஸ் இ முகமது எனும் பாகிஸ்தானை மையமாக கொண்ட தீவிரவாத அமைப்பு இத்தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையில் கடந்த வாரம் டர்பன் நகரில் ஆரம்பமான டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி துடுப்பாட்டத்தில் தடுமாற்றத்தை எதிர்கொண்டுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 235 ஓட்டங்களை பெற்றதோடு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 191 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது.